உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இப்ப டவுட் கிளியர் ஆச்சா? என்ன தீபாவோடது பார்க்கணுமா? நீரு தீபா, எனக்கு முதல்ல ஊ மேலதான் டவுட்டா இருக்கு. என்னது ஏன் மேலையா? என் பாட்டியோட நெக்லஸ் நான் ஏன் திருட போறேன்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இல்லாமதா எப்படியாவது அந்த நெக்லஸ் ஜெயிக்கணும்னு போட்டிக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்னியா? இப்ப என்ன, என்னோட ரூம் செக் பண்ண அவ்வளவுதானே? ஆமா, தாராளமா செக் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தீபாவையும் கையோட செக் பண்ணணும். தீபாவை செக் பண்ணணுமா? ஆமா, அவளும் தானே போட்டி போட்டா. இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் நெக்லஸ் காணாம போயிருக்கு. தீபாவும் இந்த வருஷம் தான் புதுசா வந்திருக்கா. கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு வந்த டவுட் சரியா தானே இருக்கு. இந்தா நீயே பாத்துக்கோ. ஏ மலர், என்னடி பண்ணிட்டு இருக்க? விடு மதுமிதா, அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ நல்லா தேடி பாக்கட்டும். இல்லங்க, இவ பேசாம இரு, பாக்கட்டும். என்ன அது? அத்தை பாருங்க, நீங்க தேடினாலும் கிடைச்சிருக்காத உங்க அருமை மருமகளோட லட்சணத்தை. இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு எவ்வளவு தைரியமா பேக்கை செக் பண்ணிக்கங்கன்னு நீ சொல்லுவ? அதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. அப்படியெல்லாம் சொன்னாதான் அவளோட கான்ஃபிடென்ஸை பார்த்து நாம செக் பண்ணாம விட்டுருவோம். அக்கா, நீ புடிச்சுக்கிட்டு வந்த புளியங்கொம்பு எங்க? சும்மா இருங்க. என்னதுப்பா இது? அத்தை, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அத்தை. என்ன, கையும் கழுவுமா மாட்டியும்? இன்னும் வாஞ்சாலத்தை காட்டி வண்டி ஓட்டிடலாம் நினைப்பா? எனக்கு தெரியல. கார்த்தி, என்னப்பா இது? இப்ப என்ன பண்ணும் நீயே சொல்லு. கார்த்திக் சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இதை எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா? என்ன சார், நீங்களும் இப்படி அமைதியா இருக்கீங்க? இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். உனக்கு எப்படி கண்ணு தெரியும்? நீ அழாத, நீ எடுத்திருந்தா தானே உனக்கு தெரியறதுக்கு. பாட்டி, நீ அழக்கூடாதுரா ராஜாத்தி. கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொட. ஆனா இந்த நெக்லஸ் எப்படி உன் பைக்குள்ள வந்ததுங்கிற விஷயம் என் பேரன் கார்த்திக்கு தெரியும். ஐயா சொல்லியா? கார்த்தி,
என்னப்பா நடக்குதுங்க? நெக்லஸ் பேக்குள்ள வந்ததுக்கும் தீபாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நேத்து நைட்டே தெரியும். நான் பாட்டிக்கிட்ட நெக்லஸ் தீபா பேக்ல தான் இருக்குன்றத சொல்லிட்டேன். சொல்லியா கார்த்தி, இந்த சபையில வச்சு தீபாவை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்காங்க. அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணவங்க யாருன்னு அவங்க முகத்திரைய கிழிக்கணும்ல. சொல்லியா, அவங்க யாருன்னு சொல்லு. இல்ல பாட்டி, வேண்டாம். தீபா இதை பண்ணலன்னு நம்புறீங்களா? ஐயா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னா கூட நான் தீபாவை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவ சொக்க தங்கம், அத அவ இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டா நாளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும் பாட்டி. மத்தபடி இது யார் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். அதே மாதிரி யார் சந்தோஷத்தையும் கெடுக்காம நாங்க கிளம்பிடுறோம். என் பேரை பெருந்தன்மையா சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த கேடுகட்ட வேலையை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள, உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நிக்க வச்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத, நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி தப்பா நினைக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆனா பாட்டி, எல்லாரையும் ஒரு மிரட்டு மிரட்டிட்டீங்க பாட்டி. எல்லாம் உன் தம்பி சொல்லி கொடுத்த மாதிரிதான் நான் பண்ணேன். பேசாம இருக்கிறான் பாரு. அம்மா, கொண்டா அந்த நெக்லஸ. தீபா, இந்த நெக்லஸ உனக்கு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடியே தன்னால அது உங்ககிட்ட வந்துருச்சு பாத்தியா? இந்தா இத வாங்கிக்க. சரி, நீ திரும்பு, நானே போட்டு விடுறேன் பாட்டி. திரும்பு ப்ளீஸ் பாட்டி, எனக்கு இது வேண்டாம் பாட்டி. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. நான் இதோட மதிப்பு தெரியாம பேசுறேன்னு நினைக்காதீங்க பாட்டி. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இது எனக்கு வேண்டாம் பாட்டி. நீங்க முடிவு பண்ண மாதிரி அடுத்த வருஷம் போட்டி வைங்க. நான் அதுல ஜெயிச்சு இதை வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் தீபா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.